வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த கேள்வியை பற்றி நான் சொல்லுவோம் இருக்கேன். அதாவது முதலாவது கேள்வி வந்து, எனக்கு ரெண்டு மூணு கேள்வி வந்துச்சு. அதில் முதலாவது கேள்வி வந்து, இந்த நெற்றி தியானம் செய்யக்கு நெற்றிக்கண் பக்கத்தில் ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி, இதுக்கு என்ன காரணம்? அந்த கேள்வி காரணம் என்னன்னு சொன்னால், அந்த நேரம் உங்களோட தேர்ட் ஐ வந்து ஆக்டிவேட் பண்ணப்படுதுன்னு அர்த்தம். ஒரு மெடிடேஷன் செய்யும்போது எங்களோட மூளையின் கதிர்கள் மாறப்படுகின்றது. இப்போ நீங்கள் நார்மலாக கழித்து கொண்டிருக்கிறீங்க, நாங்கள் வந்து வித்தியாசமான ஒரு அலைகளை உருவாக்குறோம், அதை பேட்டா அலைன்னு சொல்கிறது. இது நார்மல் ஃபங்க்ஷன். நாங்கள் எப்போ கதைக்கும்போது சொல்லுகள் உருவாகுவதற்காக இந்த வைப்ரேஷன் மூளையில் வித்தியாசமாக இருக்கும். அந்த அலைகள் என்று சொல்லுவது எங்களுக்கு ஒரு விதமான கதிர்கள். அந்த கதிர்கள் எங்கள மாற்றங்களை கொண்டு வந்து தான் ஒவ்வொரு ஸ்டேட்டை நாங்கள் அடைகிறோம். அப்போ இந்த பேத்தா ஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஆக்டிவ். நீங்கள் மெடிடேஷன் செய்யும்போது, அதனால தான் நாங்கள் ஓம் என்று சொல்ல நாங்கள் பாவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணம், எங்களோட மெடிடேஷனில் நாங்கள் ஓம் என்றதை பாவிக்க எங்களோட நாக்கு வந்து ஆக்டிவ் இல்லை. நீங்கள் அந்த ஓம் சவுண்டை பார்த்தீங்கன்னா, நாக்கு ஆடாமல் நீங்கள் ஓம் சொல்லலாம். நாக்கு ஆடும்போது தான் எங்களோட வார்த்தைகள் உருவாகின்றன. அப்போ வார்த்தைகள் உருவாகும் போது வியத்தக்கது. நீங்கள் ஓம் சவுண்ட் வந்து ரெண்டு மூன்று விதத்தில் எங்களுக்கு உதவி செய்யுது. கொண்டு வந்து ஓ, இந்த சவுண்ட் வந்து ஆம்மன்ட்டு தான் உண்மையில கருது. ஆ சென் ஓ சென் மூன்று சவுண்ட்னு சொன்னால் ஓ. அப்போ நீங்கள் அந்த மூன்று சவுண்டுக்கு நாக்கு பாவிக்கிட்டவே இல்லை. இப்போ இதை தனியாகவும் சொல்லி மெடிடேஷன் செய்கிறது. ஆ சவுண்ட் போடுறத, ஆ வந்து எப்பவும் இந்த தொண்டு பகுதியை ஓப்பன் பண்ணோம், அதுக்காக இந்த ஆவை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது மாதிரி உம்மண்ட உம்மண்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அடிவயிற்று பகுதியில் பிடிக்கும், தொப்புள் இல்லை இருக்கிற அந்த சுலஃப்ளெக்ஸஸ்ன்னு சொல்கிறது, அந்த இடம் வந்து நரம்புகள் முடிச்சுகளாக இருக்குது. எல்லா உடம்புல இருக்கிற நரம்புகளும் அதில் முடிச்சுகளாக இருக்குது, அந்த வயிற்று பகுதியை. அது சூலஃப்ளெக்சிஸ்ன்னு சொல்லிவிடும். அந்த இடத்தை ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ உங்களோட நரம்பு சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணப்படுது. அடுத்தது, அப்போ நீங்கள் இந்த ஓ அந்த சவுண்ட் வந்து நீங்கள் போடிக்க, ஓ மண்டு போடிக்க, இங்கே மூன்று தொண்டை பகுதி, உங்களோட வயிற்று பகுதி, உங்களோட நெற்றிக்கண் பகுதியும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அதனால தான் இந்த ஓமங்கிற சைவ சமயத்தில் கூட கதைக்கப்படுறது. ஆனால் உண்மையில் இந்த சவுண்ட் யூனிவர்சத்தில் கேட்குறத சொல்லிங்க. சில சில பூமியில் சில சில பகுதியிலும் இந்த சவுண்ட் இருக்கிறதா கேட்கிறதா சொல்லிங்க. அப்போ இந்த மெடிடேஷன் செய்யும்போது நான் சொன்ன மாதிரி பேட்டாலேருந்து அல்ஃபா அந்த கதிருக்கு மாற்றப்படும். இந்த அல்ஃபா கதிர் வந்து மூளையின் முன்பகுதியில் கூட ஆக்டிவாக இருக்கும். இந்த இந்த கதைக்கிற பகுதி இது கொஞ்சம் டீப்பராக ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேட் வந்து இன்னும் ஒரு ஸ்டேட் மூளைண்ட, அந்த நேரத்தில் உங்களோட இந்த பேத்தா கதிர் ஆக்டிவாக இருக்காது. அந்த நேரம் நீங்கள் மெசேஜை ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதி இருக்குது. ஓகே, அப்போ உங்களோட தேர்ட் ஐ இந்த ஃபங்க்ஷனே படம் எடுக்கிறது என்ன நடக்குது இந்த நேரமும். அடுத்தது வந்து மேலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாருது. நீங்கள் நெட்டிக்கண்ணை பார்த்தீங்கன்னா படங்களில் முக்கோணம் கீழ்ப்பக்கமாக இருக்கும். அதாவது மேலேருந்து மெசேஜை எடுத்து முக்கோணம் வந்து மேலே மேலே கூட இருக்குது, அங்கே மெசேஜை எடுத்து கீழே உங்களுக்கு தெரியுது. அதுதான் உண்மையான இந்த தேர்ட் ஐ இந்த ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷன், ஒன்று வந்து படம் எடுத்து உங்களோட மூளையில் பகுதியில் என்னண்டு இந்த நேரம் ரெஜிஸ்டர் பண்ணுது, அது உங்களோட லைஃப் ஃபியூவில் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து மூளையில் இந்த ஆக்டிவேட் பண்ண இந்த கதிரை எடுக்கிறீங்க, அதாவது இன்ஃபர்மேஷனை மேல் லோகத்துலேருந்து எடுக்கிறீங்க. அப்போ இந்த ஓப்பனிங் உங்களுக்கு மேல் லோகத்துக்கும் உங்களுக்கு தொடர்பு வளர்க்குறதுக்கு இந்த நெற்றிக்கண் உதவியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இது ஆக்டிவேட் பண்ணுது அந்த அர்த்தம். ஆக்டிவேட் பண்ணுறதுன்றது கன லெவல்ல இருக்குது.
அந்த நெற்றிக்கண் உண்மையிலேயே கூடின பிள்ளைகளுக்கு பிரக்கைக்கு ஓப்பனாக தான் இருக்குது. பிரக்கைக்கு ஓப்பன் நெற்றிக்கண். பிற பல காரணங்களுக்காக மூடப்படுது, தண்டவாள மூடப்படுது பல காரணங்களுக்காக. அது வந்து சில பேருக்கு முழுமையாக இறுக்கி மூடிடும், சில பேருக்கு மேலேயும் ஒரு டேப் மாதிரி கூட இருக்கும், அது ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு பிளாஸ்டர் ஒட்டின மாதிரி சில பேருக்கு இருக்கு. சில பேர் அதை விட நெற்றிகள்ல கணக்க அதை வாசி துறந்தது ஃபுல்லா மூடினது என்று பல வகையில இருக்கு. ஆனா இந்த ஓபன் பண்ணி அதை ஓபன் பண்ற தன்மை எல்லாருக்கும் இருக்கு. மெடிடேஷன் ஓரளவுக்கு ஓபன் பண்ண உதவி செய்யும். அதுல அதுல பயம் ஒன்றும் அதுல இல்லை ஓபன் பண்றதுல. உண்மையில என்னன்னா நீங்க ஒரு இருட்டுக்க போறீங்கடா ஒரு இடத்துல, ஓகே, நீ இருட்டுக்க போய்கொண்டு இருக்கீங்க, உங்களுக்கு உலகத்துல என்ன இருட்டுல போய்க்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பக்கத்துல என்ன கிடக்குது, ஓகே. அது மாதிரிதான் நெட்டிக்கன் மூடினா படி இங்க ஆக்கள் வாழ்றது. இப்ப நெட்டிக்கன் துறக்கிறதுனால அவியட்டு வந்து பிள்ளையான எனர்ஜியில் சேர இல்லை, பிள்ளையான எனர்ஜி இருக்கிறதே வேலை பார்க்க முடியும் அந்த டைம்ல. அவ என்ன வைப்ரேஷன்ல இருக்கணுமோ அந்த லெவல்ல ஆக்களவே என்ன சிச்சுவேஷன்ல எனர்ஜியில இழுக்கணும். கூட ஆத்மாக்களுக்கு பயப்படுறத தங்க இழுத்து வச்சிருப்பீங்க அவங்க. நீங்க உங்களுக்கு ஆத்மா பார்க்க பயமண்டு நீங்க கணக்கு கற்பனை பண்ணீங்கன்னா அதை சுற்றி நீங்க பழைய லோ வைப்ரேஷன் ஆத்மாக்களை நீங்க இழுக்க சான்ஸ் இருக்கு. ஆனா நெடிக்கன் மூடி இருக்கே உங்களுக்கு தெரியாது இருக்குன்னு பக்கத்துல எங்களை பொடியாக பார்த்ததும் தெரியும். அப்ப நோமல் ஆக்களுக்கு அது தெரியாது. அப்ப நோமல் ஆக்கள் இப்படியான ஆக்களோடயே தெரிகிறது நெடுக வாழ்க்கையில அப்படி கணக்கு இருக்கணும். ஆனா அதை அதை இப்ப அதால அதால ஒரு பாதிப்பு இல்லை. இப்ப நீங்க என்ன சொல்ற சில நேரங்களும் உங்களுக்கு எனர்ஜி லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா மற்றபடி பாருங்க பொதுவா நோமல் ஆக்களுக்கு இப்படி கிளியரிங் முறைகள் தெரியாததுக்கு வைப்ரேஷன்ல குறைஞ்சியங்கிறது, அதாவது இதுல பெரிய ஒரு அறிவும் இல்லை அப்படியான இருக்கிற ஆக்களுக்கு சில நேரங்கள் இப்படியான ஆத்மாக்கள் எனர்ஜியல் லோ வைப்ரேஷன் என்டிட்டி அதில் அதில் ஹெங்க வேண்டாம், அது அது எனக்கு தெரியாது. ஆனா நெட்டிக்கன் துறந்தோடனே அவை உணர்வினம் அதை. அப்ப அதை எப்படி அதை கிளியர் பண்ணலாம். எப்பவும் நீங்கள் எந்த மெடிடேஷன் செய்யும் போதும் நீங்கள் கடவுளுடைய சக்தியில உங்களை சுத்தி போட்டுருவான். ஒன்று காடியன் ஏஞ்சல் உங்களோட, அடுத்தது நீங்கள் ஆர்கேஞ்சல் மைக்கேல் லைட்டையே நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு ஏஞ்சல் ஆர்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு கனெக்ட் தெரியல கனெக்ட் பண்ற கஷ்டம் இல்ல. நீங்க என்ன ராயல் ப்ளூ லைட் நினைச்சீங்கன்னா அது மைக்கேல் லைட், அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அப்படி என்று சொன்ன என்ன அர்த்தம்னா இந்த நெட்டிக்கன் துறந்த என்ன துறந்த அப்படின்னா அதுக்கு முன்னே மைக்கேல் உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாரையும் கிளியர் பண்ணிடும். உங்களுக்கு வந்து துறக்கிக்க நீங்க ஃப்ரீ, இந்த லோ வைப்ரேஷன்ல நீங்க பார்க்க தேவையில்ல, இருந்திருந்தா உங்களை சுத்தி இருந்திருந்தா. அடுத்தது வந்து நெட்டிக்கான எத்தனை ஒரு லெவல்ல துறக்கம். முதலாவது லெவல் வந்து லைட்டுகள் உங்களோட கண்ணில் தெரியும். அடுத்தது லெவல் வந்து உங்களுக்கு உருவங்கள் நெற்றிக்கண்ணுக்கு உள்ளுக்குள்ள ஒரு டிவி பட்டி மாதிரி அதுல தெரியும். அது நோமல் நோமலா நல்லா துறந்த நோமலுக்கு வந்தாப்புல தெரியும். அதுக்கு பிறகு துறக்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரூம்ல இருக்கிறீங்க, டிவி இருக்குது, ஆள் இருந்து டிவி பார்க்குது, ரெண்டையும் உங்களால பார்க்கக்கூடிய இருக்கும். அதாவது 3D இதுல நீங்கள் பார்க்க முடியும். அப்படியான ஒரு லெவலுக்கு வரதான் கடைசி கொஞ்சம் லெவல் கூட. அதுல கூட எத்தனையோ டீப் லெவல்கள் இருக்கு யூனிவர்சிட்டியில கனெக்ட் பண்றது. அப்ப நெட்டிக்கன் துறக்கிறது ஒரு நாளும் பயம் இல்லை, அது எப்பவும் ஹெல்ப் பண்ணும். என்ன நீங்க இருட்டுக்கு நடக்கிறதை விட வெளிச்சத்துல நடந்தா உங்களை சுத்தி என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனா இது அந்த நெட்டிக்கன் உங்களோட கண் மாதிரி, நீங்க மூடெல்லாம் துறக்கலாம் நிச்சயம். அதை நீங்க லேர்ன் பண்றது. இப்போ நீங்கள் இப்போ மெடிடேஷன் செய்ய துறந்ததுன்னா நீங்கள் மூட சொன்னால் அது மூடிடும், பிறகு நீங்கள் துறந்தால் அது துறக்கும். அப்படி தான் இந்த மீடியமாக்கள் வேலை செய்கிறவன். இப்போ அதே இப்போ நெடிக்கணும் துறந்துட்டு முடியும். இப்போ அதே வைப்ரேஷன் மீடியமாக்களுடைய வைப்ரேஷன் பொதுவாக ஆத்மா லெவலில் இருக்கு. வைப்ரேஷன் கூடினால் ஏஞ்சல்ஸ் லெவலுக்கு வரும், அது இன்னும் ஒரு லெவல் வைப்ரேஷன். அது ஏஞ்சல் மாஸ்டர்ஸை சந்திக்கிறது ஹை லெவல் வைப்ரேஷனில் இருக்கணும். அடுத்தது வைப்ரேஷனை பத்தி கேள்வி, எப்படி எங்களை வைப்ரேஷனை கூட்டுறது? வைப்ரேஷன் கூட்டுறது கணக்கு வழி இருக்கு. முதலாவது எங்களோட வார்த்தைகள் என்ன நாங்க கழிக்கிறோம்,
என்ன நாங்கள் கேட்குறோம், என்ன நாங்கள் பார்க்குறோம், மூன்றும் எஃபெக்ட் ஆகும் எனர்ஜியை. வைப்ரேஷன்ன்றது என்ன? எனர்ஜி ஒரு ஃப்ரீக்குவென்ஸில் வேலை செய்யுது. எல்லா எனர்ஜியும் ஒரு ஃப்ரீக்குவென்ஸில் வேலை செய்யுது. அந்த ஃப்ரீக்குவென்ஸ் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது மாதிரி உங்களோட சோலுக்கு ஒரு வைப்ரேஷன், அதாவது உங்களோட சோல் வைப்ரேஷன், உங்களோட இதயத்தின் வைப்ரேஷன். பிறகு உங்களோட மூளைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், மென்டல் உடம்புக்கு. இந்த மென்டல் உடம்பு வைப்ரேஷன் இந்த நீங்கள் யோசிக்கிறீங்க செய்கிறீங்கன்னு இருக்கும். ஃபீலிங் உடம்பு எப்படி நீங்கள் உணர்றீங்க வாழ்க்கையை, அதில் இருக்கும். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் மாற்றலாம். அதை விட உங்களோட உடம்பு ஒரு வைப்ரேஷனில் இருக்குது. உடம்பு வைப்ரேஷன் நீங்கள் எப்படி மாற்றலாம்? என்ன சாப்பிட்றீங்களோ, என்ன குடிக்கிறீங்க, சாப்பாட்டுக்கு நீங்கள் ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்லாம், குடிக்கிறதுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம், உதாரணத்துக்கு நீங்கள் ப்ரே பண்ணலாம், இல்லை பொசிட்டிவ் வேர்ட்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பொசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து பொசிட்டிவ் வேர்ட்ஸில் சொல்கிறது. இப்போ அதில் ஒரு ஜப்பான்காரன் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கேன், கண்டுபிடிச்ச புத்தகமாளியினர் நீங்கள் எச்சனையும் பார்த்துருக்கலாம். அதில் வந்து அவர் பொசிட்டிவ் இப்போ ஏஞ்சல்ன்னு சொன்னால் அது வந்து நல்ல வடிவாக அந்த வர்த்தன் தண்ணி தண்ணி முளைக்கீழ் வந்து நல்ல ஃபோமோவில் பண்ணுது. அதே நேரம் அவர் வந்து நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொன்னால் தப்புன்னா அது இந்த ஃபோம் வந்து சரியான டிஃப்ரெண்டாக ஒரு அழகு இல்லாத ஃபோமெல்லாம் ஒரு இந்த ஃபோமே இல்லாத மாதிரி அது உருவாக்குது தண்ணி. அப்போ தண்ணியை நோமல் தண்ணியும் அவர் செய்திருந்த நோமல் தண்ணி, அதாவது நீங்கள் பெப்பில் எடுக்கிற தண்ணி, பிறகு அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணாப்புல பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ். அப்போ அதில் சரியான டிஃபரன் அந்த வர்த்தன் முளைக்கீழ், ஏன்னா மட்டன் வந்து எப்பவும் ப்ரோக்ராம் பண்ணலாம். உங்களோட உடம்பு 70% 80% மேலே தண்ணி. அப்போ நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் வர்த்த முளைக்கீழ் மூலம்தான் அது ப்ரோக்ராம் பண்ணப்படுது. இப்போ எல்லா வர்த்த உங்களோட உடம்புலையும் நீங்கள் எஃபெக்ட் ஆகும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்துறது. அஃபிமேஷன், ப்ரேயர், எல்லாத்தையும் விட நம்பிக்கை. நம்பிக்கை ஒரு எனர்ஜி, நம்பிக்கை ஈனம் ஒரு எனர்ஜி. நம்பிக்கை ஈனம் மென்டால் எனர்ஜி, மென்டால் எனர்ஜி ஃப்ளோ பண்ணுறேல சட்டிஸ்ன்னு சொல்கிறது, அதுக்கு வந்து சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கும். எப்பவும் எனர்ஜி ஃப்ளோ பண்ணுவோம். எப்போ எனர்ஜி ஃப்ளோ பண்ணுதோ அப்போ வைப்ரேஷன் கூடும். அடுத்தது நீங்கள் வைப்ரேஷன் கூட்டுறதுக்கு இப்போ உடம்பை பார்த்தா சாப்பாடு, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் ஒரு நல்ல இது. இந்த விதமான யோகா நடக்கிறது, நேச்சருக்கு நடக்கிறது, இந்த நேச்சருக்கு ஒரு தன்மை இருக்குது, ஹீலிங் தன்மை. அப்போ நேச்சருக்குள்ளே போகிறது, நடக்கிறது, அது எக்ஸசைஸ், அதுக்குள்ள வேறு சாப்பாடு. பிறகு நீங்கள் மென்டாலுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கள், அஃபிமேஷன், ப்ரேயர், மென்டல் எனர்ஜியை மாற்றும், நம்பிக்கையை கூட்டிக்கொள்றது, இதையும் அன்போடு செய்கிறது. அதாவது உங்களுக்கு ஐயோ இதை நான் செய்ய வேண்டி கிடைக்கு என்ற ஒரு லெவல் வரைக்கும் தப்பன ஒரு பிரேக் அடித்து ஒரு சின்ன மெடிடேஷன் செய்து எனர்ஜியை கூட்டி போட்டு நீங்கள் அந்த வேலையை செய்வீங்கன்னா இன்னும் ஒரு லெவலில் நீங்கள் அந்த வேலையை செய்வீங்க. இதையும் அன்போடு செய்கிறது. மற்றது ஜட்மெண்ட்டை குறைக்கிறது, முடிஞ்ச அளவு ஜட்மெண்ட் எடுக்கிறது. இந்த ஜட்மெண்ட், ஜட்மெண்ட்ன்றது இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணோம்ண்டா, நாங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்குது. அதாவது அவர் பிழை அல்லது அவர் சரி, அல்லது அவர் கூடாதால் அல்லது அவர் நல்லார், அல்லது அவர் வடிவு அல்லது வடிவில்லை, ஏதோ ஒரு டுவாலிட்டி எனர்ஜி அதில் இருக்கும், ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுக்கு பின்னால். ஆனால் நோட்டீஸ் பண்ணணும். இப்போ ஜட்மெண்ட் அர்த்தமில்லை. நீங்கள் ஒரு ஆள் வந்து உங்களை நல்ல மாதிரி ட்ரீட் பண்ணல, உங்களை நல்ல மாதிரி நடத்தலைன்னா நீங்கள் ஓகே நான் நல்ல மாதிரி என்ன நடத்தலை, ஆனாலும் நான் இதரை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது வித்தியாசம். அங்கே என்ன வருதுன்னா நீங்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. ஒரு ஆளை நோட்டீஸ் பண்ணணுமா, ஓகே இந்த ஆள் ரிலேஷன்ஷிப் எனக்கு சரி வருதோ, இந்த ஆள் என்னோட என்ன நடத்துகிற விதம் எனக்கு சரியோ, எனக்கு இது சரியில்லையன்னா நான் அந்த ஆளை விட்டுடணும். அப்போ நான் வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அதெல்லாம் நோட்டீஸ் பண்றேன். அங்க ஜட்மெண்ட் இல்லை, ஒரு இது எனக்கு சரிவரும் சரிவராத ஒரு உறவுன்றது நாங்க பாக்குறோம். அந்த நேரம் உண்மையில உங்களோட ஹார்ட் வெல்தி ஆக்டிவா இருக்கும். ஒரு நெகட்டிவ் ஆள் உங்களோட வாழ்க்கையில வந்து உங்களுக்கு ஏதாவதுன்னா உங்களோட ஹார்ட்டை நீங்க கேட்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு சரியும், இந்த இவர் நடத்த விதம் அவர் அவசர நேரம் சிலாக்கிறதுக்குன்னு பழைய
அவளுக்கு வார்த்தைகளை சொல்லிட்டு பகுதி என்று சொல்லுவினான். நான் சும்மா தான் சொன்னேன் என்று சொல்லி அவர் சொல்லுவினா. அப்ப உங்களுக்கே குழப்பமா இருக்கு, அட இவ பகுதி பிடிக்கணுமோ அல்லது உண்மையா தான் கதைக்கணுமோ, நான் தான் எல்லாத்தையும் தூக்கி பிடிக்கணும் அல்லது நான் தான் செய்யணும் என்று சொல்லி எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி இருக்குதாண்டா, நீ உடனே உங்களோட இதயத்தை கேட்கும், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஏற்றதா, இந்த இவர் என்னோட நடக்க வேண்டும், உண்மையா இவர் இப்படி நடக்கிற, இப்படியானது நீங்க உங்களுடைய இதயத்தை நோக்கி கேட்க, உங்களுடைய இதயம் கூட்டும் இந்த கனெக்ஷனை. ஓகே, அடுத்தது வந்து வைப்ரேஷனை கூட்டுறதுக்கு, அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஃபீலிங், எதையும் ஃபீலிங்கில் பழக்கும்போது நன்றி, நன்றி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங், எப்பவும் ஓப்பனிங், அது ஓப்பன் பண்ணும், மேலும் நன்றியா விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு. இப்போ நன்றி சொல்றது மிகவும் முக்கியம். சில பேருக்கு நன்றி, நாங்கள் நன்றி என்று நாங்கள் சொல்றோம், நன்றி கடவுளே என்று சொன்னோம்னா அது உண்மையாக நாங்கள் ஃபீல் பண்ணல, எங்களுடைய இதயத்தில் நாங்கள் ஃபீல் பண்ணி நன்றி சொல்லணும். ஆனால் முதல் ஆரம்பத்தில் உங்களுக்கு இதயத்தில் ஃபீல் பண்ணலாட்டாலும் நீங்கள் வந்து சொல்லி சொல்ல 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 ஓரளவுக்கு உங்களால் ஃபீல் பண்ணல. ஏன்னா உங்களோட மென்டால் உடம்பு, மென்டால் பாடி வந்து ஏற்றுக்கொள்ள துவங்கிடும். இந்த ஏற்றுக்கொள்ள உங்களோட ஃபீலிங் உடம்பும் ஆக்டிவேட் பண்ணும். சில பேருக்கு கட்டாயம் கொஞ்சம் ஹீலிங் தேவைப்படும் அந்த இடத்துல. சில நேரங்களில் நன்றி உண்மையை இதயத்தில் எடுக்கிறது கஷ்டமான விஷயம் சில பேருக்கு. என்ன சொன்னால் அங்கே மென்டால் பாடியை அதை மூடிடுறது. இப்போ ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூக்களில் மென்டல் பொடியை மூடிடுது. நீங்கள் மென்டல் பொடியை நல்லா மூடிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஹீலிங் உடம்ப எடுக்க முடியாது, அந்த ஹீலிங் அந்த ஃபீலிங்கே வெளியால் கொண்டு வர முடியாது. ஏன்னா உங்களோட ஃபீலிங் உடம்பும் மென்டல் உடம்பும் எப்படி இயங்குறேன்னா, இப்போ மென்டலில் நாங்கள் ஒரு சொல்லை உருவாக்கினோன்னா எங்களோட உடம்புல ரசாயன தாக்கங்கள் உருவாகி ஃபீலிங் வருது, அதாவது மூளையில் இந்த ஃபீலிங் வந்தோடனே அந்த ஃபீலிங் நீங்கள் அதை மூடி கன காலமாக ஃபீலிங்கை ஃபீல் பண்ண விரும்பல, உங்களுக்கு ஒரு சரியான ஒரு பிரச்சனை சின்ன சின்ன இல்லை, அம்மா கொண்டு நடந்த, அப்பா கொண்டு நடந்த, இல்லை சகோதரத்து கொண்டு நடந்தது, இல்லை உங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பெரிய இஷ்யூ நடந்தது என்றால் நாங்கள் என்ன செய்ய மாட்டால் ஃபீல் பண்ண விரும்ப மாட்டோம், ஃபீல் பண்ணால் அவ்வளோ பெயின். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அவ்வளோ மூடிடுவோம். அப்போ அந்த அந்த ஸ்டேட்டில் இருக்க ஆக்களால் ஃபீலிங்கை உணர முடியாது. அப்படியான ஆக்கள் இருக்கணும், பல பேர் இருக்கணும். எனக்கு என்னுடைய வேலை செய்த ஒரு ஆள் வந்து அவருக்கு சின்ன ஒரு லவ் பிரச்சனை வந்து அவர் வந்து அவனோட அந்த தாதப்பன் விட மாட்டேன்னு சொன்னோடனே அந்த கேர்ள் போய் தற்கொலை பண்ணிட்டு, அது அவருக்குள்ள பெரிய ஒரு பெரிய ஒரு ஃபீலிங் அதுக்கு பிறகு ஃபீல் பண்ணுறதே இல்லை. அப்போ அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா அவற்றை எல்லா வாழ்க்கையும் எல்லாம் ஒரு போலி வாழ்க்கை மாதிரி, அதுக்கு பிறகு கல்யாணம் செய்து பிள்ளை எல்லாம் இருக்குது, ஆனால் அவற்றை லைஃப்பில் அவர் ஒரு காலமும் ஹாப்பி கிடையாது. அவற்றை எந்த நேரமும் அவர் ஒரு ரிப்பீட் பழசை கதைக்கிற தன்மை அவர்கிட்ட இருக்குது, பழசையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி கொண்டு திரும்பேன் என்று சொன்னா அவற்றை எமோஷனல் பாடி முழுமையா மூடிட்டு, அது பிறகு அவர் ஒரு மிஷின் மாதிரி தான் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானாக்க நிறைய பேர் இந்த உலகத்துல வாழினும் ஒரு லெவல், அதாவது அவை இந்த மூடுறது பல லெவல்ல மூடலாம். இப்ப நீங்க கூட இப்ப சின்ன எனக்கு இன்னும் ஒரு ஆள் தெரியும், அவர் வந்து அவருக்கு குழந்தை செத்தது, முதல் குழந்தை பிறந்துட்டு புறக்க பிறந்து உடனே செத்துட்டு, அதுக்கு பிறகு அவற்றை அண்டர்லைன் பிள்ளை வந்து நிட்டுது, அவருக்கு அது இன்னொரு பிள்ளை இருக்கு, ஆனால் அந்த பிள்ளையில ஒரே பயம், அந்த பிள்ளையை சுற்றி பயம். அவர் அந்த பழைய இதை அவர் ஃபீல் பண்ண விரும்பல, அந்த ஃபீலிங் படி கன காரணங்களை காமூடுறது. இன்னும் ஒரு ஆள் நான் பார்த்தேன், அவர் கேன்சர் வந்து தான் அவை என்கிட்ட வந்துவேன், அவற்ற மகன் வந்து கதைக்க மாட்டேன், அது அவரை சரியா பாவச்சு சின்ன, ஆனால் அவர் அதை மூடிக்கொண்டு வழியால முகமூடியால ஹாப்பி பர்சன் மாதிரி. சில நேரங்களில் ஆக்கள் வந்து நான் கட்டாயம் மெட்டிவிக்காண்டி சந்தோஷமா இருக்கணும் என்று நினைக்கிறது. அப்ப அவன் வந்து உண்மையாக வேண்டிய ஃபீலிங்கோட அவன் ஒர்க் பண்றீங்க,
அப்ப அது வந்து வைப்ரேஷனை சரியா குறைச்சிடும். இந்த வைப்ரேஷன் எப்போ என்னன்னு சொன்னா, நீங்க கோபம் கூட வந்து வழியால போயிடுவாங்க, அது வந்து நின்று நீங்க ஒரு 20 ஒரு நாள் நடந்த விஷயத்தை 30 நாள் வச்சு கோவிச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க பில்டப் பண்ணி கொண்டிருப்பீங்க கோப எனர்ஜியை. கோப எனர்ஜி உங்களுக்கு வாரது உங்களுக்குலேருந்து வெளியால போறதுக்கு, அதை நீங்க வெளியால விடாம இழுத்து பிடிச்சா அது நின்று போயிடும். அதே மாதிரி ஃபீலிங்க உணராட்டாலும், நான் எனக்கு பிடிக்கல, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறது, இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன், ஆனாலும் நான் வந்து நல்ல பிள்ளைக்கு வெட்டி வைக்க வேண்டி நான் நல்லதாக இருக்க வேணும், எனக்கு அதை கவலையே பண்ண விருப்பம் இல்லை, காட்ட விருப்பம் இல்லை, அப்படியான சுச்சுவேஷன்ல உங்களோட வைப்ரேஷன் சரியாக குறைஞ்சிடும். இப்போ அந்த ஃபீலிங் உடம்ப பேலன்ஸில் இருக்கணும். அதுக்கு நாங்கள் செய்யக்கூடியது வந்து ஒன்று வந்த நன்றி, அடுத்தது வந்து சந்தர்ப்பங்களில் ஒரு சொன்னதுங்களுக்கு பிடிக்கல அதை நாங்கள் உடனே ரிமூவ் பண்ணிக்கிடணும். அது மன்னிக்கிறதன் மூலம் வரும். மன்னிக்கிற தன்மையை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும். அந்த மன்னிக்கிற தன்மை வளர்த்துக்கொள்ளும் எப்போன்னா, நாங்கள் எங்களுடைய இதயத்தோட சேவைக்கு தான் மன்னிக்கிற தன்மை வளரும். அப்ப மன்னிக்கிற தன்மை வளரும் என்னன்னு சொன்னா, நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஒவ்வொருதான் தனக்கு தெரிஞ்சதுலாம் நடக்கணும். எவ்வளோ அவர் சொன்ன வார்த்தை எங்களுக்கு பிடிக்கல என்றாலும், சொன்ன விதம் பிடிக்கல என்றாலும், எங்களால் விளங்கக்கூடியது ஒன்றுன்றா அவருக்கு அவ்வளவுதான் என்னை பற்றி தெரியும். இப்போ என்ன நான் இந்த ஒர்க்கில் இருக்கிறேன், ஒரு ஆள் இதை பார்த்துட்டு இதை என்ன இதுன்னுட்டு அவள் எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டையும் உருவாக்கலாம். ஆனால் அதை என்னுடைய வேலை செய்கிறாக்களுக்கு தெரியும் இது ஒர்க் பண்ணுது. அப்ப ஒர்க் வேலை செய்கிறாக்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் என்னவே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கணும் எனக்குள்ள, இந்த டீமுக்குள்ளே வந்து நான் வெளியால் இருந்து ஒன்று பார்த்து கொண்டேன் டச் பண்ணிக்கேன், எனக்கு தெரியாது அது, நான் அனுபவிக்க இல்லை, அனுபவிக்காத ஒன்று நான் பார்த்துட்டு நான் டச் பண்ணலாம், இது இப்படித்தான் இது என்னென்று இப்படி இருக்கிறது இதுக்குள்ள என்று நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் வைப்ரேஷனையும் குறைக்கும், அந்த ஜட்மெண்ட் இந்த மன்னிக்கிற தன்மையும் குறிக்கும். நான் அவன் ஒரு பிள்ளையா என்ன சொல்லிட்டாண்டதான் நான் கோவிச்சு கொண்டு வந்தேன்னு சொன்னா அவனை நான் விளங்க இல்லை. ஒவ்வொரு ஜட்மெண்டும் நீங்க உருவாக்குறது அர்த்தம் என்னடா எனக்கு அந்த ஆளை விளங்க இல்லையா அர்த்தம். அப்ப கடவுள் சத்தியம் நீங்க கேட்கறீங்க, எனக்கு இப்படி சொந்தப்பம் தான் அவனை விளங்க. ஒவ்வொரு ஜட்மெண்ட்டும் நான் கூப்பிடுறேன் அவங்க அவன் பிரச்சனை இந்த வீட்டுகளுக்கு. அப்ப அதுக்கு பதிலாக அவனா இப்ப ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லலையா, நீ சொன்ன விதம் எனக்கு பிடிக்கலன்னு நீங்க நேரடியாவே சொல்ல, ஆனா மனதுக்கு வச்சுக்கணும். கனவுகள் செய்யறது என்னன்னா, ஒரு ஆள் ஒன்று சொன்னா மனதுக்கு வச்சு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றோம், அதன் மூலம் அந்த எனர்ஜியை நாங்கள் கூட்டுறோம், அதன் மூலம் வைப்ரேஷனை நாங்கள் குறைக்கிறோம். அப்ப நீங்க வைப்ரேஷனை கூட்டணுமென்றால் உங்களோட ஃபீலிங் பாடி பேலன்ஸ்ல இருக்கும். அதுக்கு நன்றி சொல்றது, மன்னிச்சு விடுறது, அன்போடு இதையும் நடக்கிறது, மூன்று விஷயமும் உங்களோட வைப்ரேஷனை கூட்டும். பிரேயர், அஃபிமேஷன், கற்பனை பண்றது. கற்பனை பண்றது ஒரு வகையில் நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு தெரிஞ்ச உலகத்திலிருந்து தெரியாத உலகத்துக்குள்ள நீங்கள் போறீங்க. கற்பனை பண்ணும்போது நீங்கள் ஓப்பன் பண்றீங்க சந்தர்ப்பங்களுக்கு. ஓகே, அப்போ உங்களோட ஹய பாட்டோட நீங்கள் ஜாயின் பண்றீங்க. கற்பனை பண்றது விஷுவலைசேஷன் சொல்லிடுறேன், நீங்கள் படத்திலே ஏற்கனவே நடந்தது மாதிரி பார்க்கறது வைப்ரேஷனை கூட்டி கொடுக்கும். இங்க பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைய கற்பனை பண்ணுது, அதை பார்த்தா எங்களுக்கு இதுல இப்படி எல்லாம் நினைக்கிறதுலன்னு தோன்றும். ஆனா அதுகள் கடவுளோட சக்தியோட ஏற்கனவே மிகவும் தொடர்பா இருக்கிறது. சின்ன பிள்ளைய பேந்து பேந்து வளர வளரத்தான் நாங்கள் ப்ரோக்ராம் கூட்டி கொண்டு போ, நாங்கள் விளத்தி கொண்டு போறோம். முதல் ஆரம்பத்துல பிள்ளைகளுக்கு அந்த கற்பனை இது, அது நேச்சர், அந்த கற்பனை மூலம்தான் நாங்கள் இதையும் உருவாக்குறோம். நீங்கள் முதல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்குறீங்க, இப்போ என்ன படங்களை கொண்டு வரீங்களே. இப்போ நீங்கள் ஒரு வீடு பண்ண போறீங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணுங்க, இப்போ கேட்குறீங்க இப்படி போகணும் அப்படி போகணும்னு நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க. ஆனால் பிறகு நீங்கள் அதை விட்டுருவோம். கற்பனை பண்ணிவிட்டா உங்களோட சோல் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை அது தெரிவு செய்யும் உங்களோட கற்பனையில் இருந்து. அப்போ ப்ரெசிஸ் நீங்கள் கற்பனை பண்ண மாதிரி வராட்டாலும் உங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் சரி வர்ற மாதிரி அது இருக்கும். இப்போ கற்பனை பண்ணுறது அடுத்தது. மற்றது ஆக்களோட ஜட்ஜ்மெண்ட், அது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கறது உங்களோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கு. அப்போ மற்றது நம்பிக்கைகள்.
நம்பிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஆண் இப்படித்தான் பெண் இப்படித்தான் அந்த நீங்க இப்ப எல்லா உலகமும் உங்களுக்கு அடிபடுறபடியோ எனக்கு தெரியுதுன்னு எங்களோட கலாச்சாரத்துல பொம்பளையில வச்சிருக்கிறது இங்கிட்ட கலாச்சாரத்துல பொம்பளையில வச்சிருக்கிறது அங்க பிள்ளைகள் எப்படி நடக்குது இங்க எப்படி நடக்கிறது எல்லாத்தையும் நாங்க ஒப்புடுறோம். இப்ப எங்களுடைய ஓப்பன் வந்து கூடுது. அப்ப நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு கொண்டு பார்க்கும்போது எங்களோட வாழ்க்கையை நாங்க குறுகி கொள்றோம். எங்களுக்கு தெரியாததை நாங்கள் லேர்ன் பண்றது மூலம் நாங்கள் வாழ்க்கையை விரிச்சு கொள்றோம். அப்ப வைப்ரேஷன் கூடணும் வேண்டாம், வாழ்க்கை விரியும். அப்ப உங்களோட பிலீஃப் சிஸ்டங்களை கவனிக்கிறது. அடுத்தது நான் சொன்ன மாதிரி சாப்பாடு எக்ஸசைஸும் வைப்ரேஷனை கூட்டி கொடுக்கும் உடம்புல இல்ல. அடுத்தது சுவாச எக்ஸசைஸ். நீங்க சுவாசிக்கும் போது நீங்க மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு போறீங்க. நான் சொன்ன மாதிரி வைப்ரேஷன் மாறுது. அல்பா பேத்தா என்று அல்பா தேத்தா வைப்ரேஷனுக்கு நாங்க மாறும். இந்த தேத்தா ஸ்டேட் வந்து ஆன்லி ஸ்டேட். நான் ஹீலிங் செய்ய பெரும்பாலான நாட்கள் அந்த லெவலுக்கு போச்சினம்னு சொன்னா அதை வந்து ஃபுல்லா விஷன்ல பாப்பினம் இந்த நான் செய்யறத. தேத்தா ஸ்டேட் வந்து ஃபுல் சமாதி நிலைன்னு சொல்லாம, அதாவது எங்களோட மைண்ட் கதைக்கிறது நின்று எனர்ஜி எடுக்கிறது. அந்த ஸ்டேட்டுக்கு புறாக்களும் இருக்கிறேன். அப்ப அந்த ஆக்கள் குறைவு. அல்பா ஸ்டேட் மெடிடேஷன்காக தான் கூட. அப்ப அந்த வைப்ரேஷன்கள் உங்களுக்குள்ள மாறும். அப்ப தியானம் அடுத்தது. மூச்சு தியானம், யோகா, என்ன தியானம் நீங்க செய்தாலும் சரி, கைடட் தியானம், ஒரு ஆள் கைட் பண்ண கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஏஞ்சல்ஸ்களை வச்சு மாஸ்டர்ஸ் வச்சு செய்வேன், இந்த ஹீலிங் ஒர்க் வைப்ரேஷனை கூட்டித்தர. ஒவ்வொரு காலம் நீங்க ஹை வைப்ரேஷன் பீயிங்க கூப்பிடுக்க உங்களோட எனர்ஜி கூடுது, உங்களோட வைப்ரேஷன் கூடுது ஒவ்வொரு காலம். அண்ட் அவை வந்து ஹை வைப்ரேஷன்ல நிக்கிறேன். இப்போ வேணத்துக்கு இந்த வீட்டை வந்தாக்கள் ஃபீல் பண்ணிடணும் எனர்ஜியை. ஏன்னா இங்கே இந்த நேரம் ஏஞ்சல்ஸ் மாஸ்டர்ஸ். அப்போ ஃபீல் பண்ணிடணும். அதை நான் சொன்னேன், இப்போ லண்டன்லேருந்து வந்த ஒர்க்கு இங்கேருந்து போய் அவைக்கு கிணனால எங்களுடைய இதை விட முடியல. ஏன் சொன்னா இங்க வந்துட்டு நீங்க போனீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா கண்ணு அந்த வைப்ரேஷன். ஆனா நீங்க கண்ணுக்கு பயம் இருக்கிற ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு வந்தா அந்த அளவுக்கு அந்த பயம் எல்லாம் வெளியால வர தொடங்கிடும். சொன்னா நீங்க இனிமேல் இருந்து எல்லா ஃபீலிங் பொடி எல்லாம் ஸ்டாப் பண்ணின ஆளுண்டா அதுக்கு வந்து அதுக்கு தெரியும் அது நர்வஸ் அதை சொன்னா அந்த வைப்ரேஷன் ஹையில இருக்க அவை இந்த ஃபீலிங் உடம்பு ஆக்டிவேட் பண்ணப்படும். இது உதாரணத்துக்கு இந்த ரிலேட்டிவ் ஒரு ஆளுக்கு நான் போன நேரம் முந்தைய ஆரம்ப ஸ்டார்ட்ல அவ ஆக்களுக்கு நான் என்ன செய்யறேன்னு தெரிய இல்லை. அப்ப அந்த டைம்ல அவன்கிட்ட விட்டு நான் போவேன். அவை ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவை எங்களுக்கு நல்ல ரிலேட்டிவ். அப்ப நான் அங்க போசமா வருஷத்துக்கு வருஷம் போறோம். அப்ப இந்த இது வந்து வழியால வந்து நான் இப்படி செய்யறேன்னு கேள்விப்படுத்தினோம். அப்ப அது வந்து இது ஒரே ஜட்ஜ்மெண்ட் என்ன அதுல ரெண்டு உண்டு இதுக்கு விலங்கையில என்னண்டு. அப்பவே ஏதோ நான் சமயம் மாறிட்டேன் அப்படி இப்படின்னு கணக்கு கழிச்சு கொண்டு இருந்தேன். அப்ப நான் போய் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங். அப்ப நான் கீழே போய் ஏஞ்சல் சொன்னேன், ஏஞ்சல் சரிப்படுகிறாது, நீங்க ஏதாவது செய்யணும்னு. என்ன நான் இங்க அடிக்கடி வரணும், நீங்க கட்டாயமா ஏதாவது செய்யணும்னு சொல்லி போட்டு நான் முடிச்சுட்டு இருந்துட்டேன். கொஞ்ச நேரத்தால அந்த ரூமுக்கு வந்து அந்த கழிச்சால் ரூமுக்கு வந்தோன்னு நான் அவ ஒரு சின்ன ஒப்ரேஷன் செய்யிருந்தது. அப்ப அந்த டைம்ல அப்புறம் அது நரம்பு சம்பந்தமான ஒரு இது. அப்ப என்னட்டு வந்து கேட்ட போது நான் என்ன சரி, அப்ப அவ வந்து சொன்ன இப்படி இருந்தா, அப்ப நாங்க என்ன சரி நீங்க செய்து பாருங்க, உங்களுக்கு ஏதாவது மேட்சம் பெருது பார்ப்போம், அதுக்கு பிறகு யோசிக்க மாட்டேன். அப்ப அந்த அவக்கு அந்த ஒப்ரேஷன் சரியான பயன். அப்ப அவ ஓகே பண்ணிட்டா. அப்ப அவக்கு செய்த உடனே அவ உடனே ஒரு நெட் வந்து நெட்டி கணக்கால விழுகிற மாதிரி அவ கண்டிருக்கான். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவ என்னோட நிறைய வேலை செய்திருக்கான். அன்றைக்கு பிறகு இந்த ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. எங்களுக்கு விஷயம் தெரியாட்டா நாங்க நிறைய கதைப்போம். கண்ணுக்கு கதைக்கிற ஆக்களுக்கு விஷயம் குறைவு. நாங்க வந்து ஒன்று ஞானத்துல கதைக்கலாம், அல்லது நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வச்சுக்கொண்டு கதைக்கலாம். ரெண்டு விதமான கதை இருக்கு. அப்ப அந்த வெளி ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அவர் கதைச்ச போது இந்த ஹெல்ப் நான் அதை கேட்டதா அது அவக்கும் என்ன எனக்கும் புரிய. நான் அதை விட்டுறாங்க போறேன்னா எனக்கு காவல் இருப்பினும்,
அந்த மாதிரி மாறிட்டு சிச்சுவேஷன். அப்ப இதுவும் நாங்கள் வந்து அதோட அவருக்கு அது ப்ரோபரேஷன் அவ செய்யல. அதுக்கு பிறகு இதுவும் மாறும். நாங்கள் சில நேரங்கள் அதை அதை வந்து எப்பவும் இப்படி ஒர்க் பண்றதுக்கு உதவி செய்து கொடுப்பினோம். அப்ப ஹை வைப் ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்பவும் லோ வைப்ரேஷன். எப்பவும் நோட்டீஸ் பண்றது எங்களுடைய ஞானத்துக்கு உண்டு, எங்களுடைய இதயத்தின் அறிவை வச்சு. அதாவது ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷன் எனக்கு சரி வர இல்லை, என்ன அவ என்ன விளங்க இல்லை, இந்த நேரம் ஜட்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்ப இது சரி வராது. சில நேரங்களில் மேலோகத்துல உதவி கேட்டால் அது உதவி செய்யணும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்றதுக்கு. இந்த சில ரிலேஷன்ஷிப்பை நீங்க விட முடியாது, உங்களோட சிஸ்டர் அல்லது உணர முடியாது. அப்ப வைப்ரேஷன் கூட்டுறதுக்கு இதெல்லாம் நீங்க செய்ய பண்ணும். நீங்கள் மெடிடேஷன், பிரேயர், வசனங்கள் சொல்றது, நம்பிக்கையை வளர்த்துக்கொள்றது, பயங்களை இல்லாம பண்றது, இப்படியானதுகள் எல்லாம் உங்களோட வைப்ரேஷனை கூட்டும். சாப்பாடு, எக்ஸசைஸ், சூரிய ஒளியில போய் நிக்கிறது. சூரியன் வந்து தனிய லைட் மாத்திரமில்லை, அது கனவிதமான ப்ரொசஸ் செய்யறது, சாக்ரா கிளியரிங் செய்யறது, இப்படியானது எல்லாமே வைப்ரேஷனை கூட்டி கொடுக்கும். மற்றது வைப்ரேஷன்ன்றது பல லெவல்ல இருக்கு, பல லெவல்ல. அதனால அது இதாகும். அடுத்தது அக்காசிக் ரெக்கார்ட். அக்காசிக் ரெக்கார்ட்ன்றது சோலிந்த பிளான்கள் எழுதின புத்தகங்கள், புத்தக லைப்ரரி என்று சொல்லலாம். லைட் லைப்ரரி வைப்ரேஷன் விஷயத்துல அது எழுத, வைப்ரேஷன் லெவல்ல அது எழுதப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் டைமுக்கும் தனி புத்தகம் இருக்கு. இந்த புத்தகங்கள் எல்லாம் உங்களுடைய இது உங்களோட பேர்ல இருக்கும், உங்களோட சோலிந்த லெவல்ல, சோலிந்த இதுல இருக்கும் உங்களுக்கு உங்களோட அவ்வளவு லைஃப் டைம். இந்த லைஃப் டைம் இப்ப நீங்க இருக்கிறதும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வைப்ரேஷன் பிளான் ஒன்று இருக்கு. அது வந்து சந்தப்பங்கள், அது 100% ஆக்டிவ் இல்லை. எவ்வளவு தூரம் உங்களோட இன்வெஸ்டேஷன் உங்களை வளர்த்துக்கொள்றதுல இருக்குதோ அவ்வளவு நீங்கள் இந்த வைப்ரேஷனை கூட்டி குறைக்கலாம். என்னோட ஹீலிங் வாரதுக்கு இந்த வைப்ரேஷன் கெடியா போகுது, ஃபாஸ்டா போகுது. அப்ப அப்பவே இப்ப உதாரணத்துக்கு முதலாவது சாப்டரை படிச்சுட்டு அவன் பிளான் முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவதுண்டா, முதலாவதுலேருந்து மூன்றாவதுக்கு போகலாம். அப்ப இந்த ரெண்டுல வார கஷ்டங்கள் அவைக்கு இல்லாம போகுது. அதுதான் நாங்கள் செய்யறோம் எனர்ஜி ஒர்க்ல, வேற ஒன்றும் செய்யல. அவைண்ட லைஃப் டைம், அவைண்ட லைஃப் பிளான் இருக்கு. அப்படியே நாங்கள் வைப்ரேஷனும் கூட்டி கொடுக்குறோம். வைப்ரேஷனை கூட்டி கொடுக்கறதன் மூலம் நாங்க வந்து அதை மாத்தலாம். இந்த சோல் பிளான் நீங்கள் உங்களுக்கு இங்க வர முன்னும் நீங்கள் எடுக்கிறது உங்களோட ஹையர் செல்ஃபோட சேர்ந்து, உங்களோட சோல், ஹையர் செல்ஃப், சோல் எல்லாம் சேர்ந்து உங்களோட கவுன்சிலருக்கு, ஏஞ்சல்ஸ், மாஸ்டர்ஸ், எல்டர்ஸ், அந்த எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளான் போடுவீங்க. ஒரு தரம் இங்க இருக்கிற ஒரு தரம் பிளான் இல்லாம வர்றதில்லை. ஆனா பிளான் இல்லாம வந்தாலும் சில நேரங்கள்ல சில பேருக்கு இப்ப பிளான்ல, இப்ப நீங்கள் ஒரு வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையான வீட்டுல எடுக்கிறீங்க உங்களோட பிளான். நோக்கம் என்னன்னா உங்களோட பழைய எனர்ஜியில விடுறது, அடுத்தது உங்களை நல்ல டீப் லெவலுக்கு நாங்கள் அடிபட்டோம்னா சில நேரம் நாங்கள் வெளியால தர சந்தப்பங்க. அப்ப நீங்க அப்படி ஒரு பிளானை போட்டு வர்றீங்க. அந்த பிளான் வந்து சில நேரம் முருகிடும், சில நேரம் உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் இல்லை. இப்போ நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சில நேரம் ஓப்பனே பண்ணாது. அப்போ நீங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு மிஷின் மாதிரி வாழ்ந்துட்டு செத்துடுவீங்க. அப்போ உங்களோட பிளானை நீங்கள் செய்யவே இல்லை. ஆனால் அதுக்கு வந்து சந்தர்ப்பங்களை தெரிவிக்கணும். இன்னொரு ஆள் வந்து ஹீலிங்கை பற்றி கதைக்கும், இன்னொரு ஆள் கொண்டு புத்தகத்தை கதைக்கும், இன்னொரு. ஆனால் நீங்கள் அதை ஒன்றும் கேட்குற இதில் இல்லாமல் லெவலுக்கு போயிட்டீங்கன்னா அதையால் உங்களை எஃபெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் கேட்குற லெவலுக்கு இருந்தீங்கன்னா நீங்க அதை கேட்டு உங்களை மாத்தி உங்களை உங்களோட வாழ்க்கையை பெற்ற வாழ்க்கைங்களா நீங்க வந்து அந்த ஹீலிங்கை செய்துட்டீங்க. உங்களோட பழைய நீதிகளை நீங்க விட்டு ஹீலிங் லெவலுக்கு வந்துட்டீங்க. அதுதான் அந்த வித்தியாசம். அந்த பிளான்
அப்படியே கல்லில் எழுதின மாதிரி இல்லை, பிளான், வைப்ரேஷன் பிளான். இப்ப ஆக்கள், சிச்சுவேஷன், சந்தர்ப்பங்கள், தருவினம். எனக்கு அது எப்போன்னு சொல்லிடு, நீ இந்த மைண்ட கட்டாயம் போக்கஸ் பண்ணணும். உனக்கு கொண்டு வேணுமெண்டா, நீ இந்த மைண்ட போக்கஸ் பண்ணணும். அதை அதை செய்யலாது, கேட்டா மாத்திரம் போகாது. எங்கட மைண்ட் எங்க நாங்க வச்சிருக்கிறோம் என்றதன் போனதான் நாங்கள் ரிசீவ் பண்ண முடியும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒன்று கேட்கறீங்க, ஒரு வீடு கேட்கறீங்க, ஆனா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை வீட்டுல வர்றதுங்களா, நீங்க எவ்வளவு கேட்டாலும் அது வர்றதுக்கு உங்களுக்கு கிடைச்சல. இப்போ நீங்கள் எதிர எனர்ஜி கொடுக்குறீங்க அது வாரதுக்கு. அப்ப நம்பிக்கையும் முக்கியமான ஒரு பகுதி உங்களோட விஷுவல் வாரதுக்கு. அப்ப வைப்ரேஷன் மச்சிங்கும் அதுல இருக்கு. இப்ப நீங்க ஒரு விஷ் வரணும்னா நீங்க ஒரு வைப்ரேஷன் லெவலுக்கு போகத்தான் ரெண்டும் வந்து செய்யும். அப்ப அகாசிக் ரெக்கார்ட் அதுதான் லைட் புத்தகங்கள். நீங்க கேட்டால் எங்க ஸ்கூட்டியோடு போவீங்க, உங்களுக்கு விஷன் பார்க்கக்கூடிய ஆகலண்டா, நீங்க கேட்கலாம் ஏஞ்சல்ஸ் என்னை கூட்டிக் கொண்டு போவோம் அகாசிக் ரெக்கார்டுக்கு. அண்டால் அது அகாசிக் ரெக்கார்ட் ஒரு பில்டிங், அதுக்கு கூட்டிக் கொண்டு போவீங்க. நினைக்கிறேன் மூன்று கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வியல்னா நீங்கள் தொடர்ந்து கேள்வியல் எனக்கு எப்பவும் நீங்கள் அனுப்பலாம். முடிஞ்ச நேரம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.